Good morning, children. Very good morning, everyone. So today we are going to see one activity. We are going to see how to do boat. Boat ellarku pudikkillaya thanile vittu veladuvingala. So namba paper boat eppadi pandrathuna paaka porom. Shall we do? Okay, now square shape eduthu enna pananum eppadi half a madichikkanum. You will get rectangle shape. Okay, again if you open this, turn like this. You turn panni again and the padiya ipdi madikino. Again you will get one rectangle shape. Now open this, ipdi cross a vechukonga. See, this center should be here in the diamond shape la varanum pathingala. This is diamond shape iruka. So now you should fold this off. In the edge touch aganum. See, okay. Now you should press. அதே மாதிரி ஃபோல்ட் பண்ணிட்டு யூ ஷுட் கிவ் த ப்ரெஸ். சி, இப்போ இது என்ன ஷேப்பு? யூல் கெட் ட்ரையாங்கிள் ஷேப், ரைட்? வெரி குட். நவ் அகெயின் ஓப்பன் திஸ். இப்போ இப்படி வச்சு தானே, டைமண்ட் ஷேப் வச்சு தானே இப்படி மடிச்சிங்க. அதே மாதிரி திருப்பி இப்போ டைமண்ட் ஷேப் வச்சுக்கோங்க. அகெயின் சி, யூ ஹாவ் ஆல் த சைட்ஸ் ஹியர். இங்கே எல்லாமே லைன் மாதிரி இருக்கா? இங்கே இல்லை. அப்போ என்ன பண்ணணும்? இதை அடுத்து திருப்பியும் டைமண்ட் ஷேப் கொண்டு வந்து ஆப்போசிட் சைடில் யூ ஷுட் ஃபோல்ட் இட். சி, அகெயின் யூ வில் ஷுட் கிவ் த ப்ரெஸ். ஒவ்வொரு வாட்டி இப்படி நல்லா ப்ரெஸ் பண்ணால் தான் உங்களுக்கு ஃபோல்டிங்க்கு ஈஸியாக இருக்கும். ஸோ சி, யூ வில் கெட் ஆல் த சைட்ஸ். இந்த ஃபோல்டிங்ஸ் தான் மெயினாக பேப்பர் ஃபோல்டிங்க்கு வேணும். நவ் ஷால் வி ஸ்டார்ட் டு டூ போட். கீப் இட் இன் அ ஸ்கொயர் ஷேப், ஃபோல்ட் இட். You will get rectangle shape. Again you fold this. இப்படி ரெக்டாங்கிள் ஷேப் வந்துருச்சு. என்ன பண்ணணும்? அகெயின் யூ ஷுட் ஃபோல்ட் திஸ் இன் அ ஆஃப். திஸ் இஸ் ஸ்கொயர் ஷேப். சி, நவ் டேக் திஸ் அண்ட் கீப் இட் இன் அ டைமண்ட் ஷேப். சி, யூ வில் கெட் திஸ் ஃபோர் சைட்ஸ். 1, 2, 3, 4. 4 இருக்கா? அதில் என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு இந்த ஒரு ஷீட் இருக்கு இல்லையா, எடுத்து இப்படி மடிச்சிடணும் கீழே. See, like this you should fold it. Give the press. And another, you, how much you have? 3. You'll have 3, right? And the 3 enna pannanum indha pakkam adichirnum. Okay va? Ore or sheet eppadi meedhi 3 appadi madichittu nalla press kuduthukonga. See, now you will get like this open. Ellarku eppadi open iruka parunga. ஓப்பன் இருக்கா? இப்படி மவுத் மாதிரி ஓப்பன் ஆகுதா? நவ் இந்த உள்ள ஒரு விரல் விட்டு வாட் யூ ஷுட் டூ, இப்படி கொடுத்து இப்படி விரல் உள்ள வச்சு என்ன பண்ணணும்? யூ ஷுட் கிவ் ஒன் ப்ரெஸ். இப்படி ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த சைடு இந்த சைடு இருக்கிறது நல்லா இப்படி அமுத்தி அகெயின் யூ வில் கெட் ஒன் டைமண்ட் ஷேப். சி, நவ் டேர்ன் திஸ். நவ் யூ வில் கெட், இஃப் யூ ஓப்பன் திஸ், சி இந்த எஜ்ஜும் இந்த எஜ்ஜு மட்டும் பிடிச்சிக்கணும். எல்லா பேப்பரையும் பிடிச்சிக்கக்கூடாது, இந்த ஒரு லேயரை மட்டும் பிடிச்சி என்ன பண்ணணும்? யூ ஷுட் இப்படி ஓப்பன் பண்ணிங்கன்னா கிவ் ஒன் லைட் ப்ரெஸ். இப்படி ப்ரெஸ் கொடுத்துட்டிங்கன்னா யூ வில் கெட் த போட். ஹவ் நைஸ் த போட் இஸ்? சி, இஸ் நைஸ், வெரி குட். யூ ஆல் லைக் போட், ரைட்? இதை வச்சு என்ன பண்ணுவீங்க எல்லோரும்? எல்லோரும் என்ன பண்ணுவீங்க? மழை வந்தால் இப்படி தண்ணியில் விட்டு விளையாடுவீங்கல்ல. யூ ஆல்சோ டூ திஸ் போட் அண்ட் என்ஜாய் இன் யூ ஹோம் வித் மோர் கலர் பேப்பர்ஸ். ஓகே, நிறைய கலர் கலராக போட் பண்ணி என்ன பண்ணுங்கள், எனக்கு ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க, எப்படியெல்லாம் விளையாடுனீங்கன்னு எனக்கு காமிங்க. ஓகேவா? நான் வந்து பார்ப்பேன். ஓகே, யூ ஆல் லைக் திஸ், டேக் இட், திஸ் இஸ் ஃபார் யூ.